பத்திரிக்கையாளர்களுக்கோ ஊடகையாளர்களுக்கோ ஒன்றுனா உடனே வைக்கோ அங்கே வந்து நிற்பான் இப்போ கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை அறுக்கின்ற வகையில் நேற்றைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு முரளிதரன் அவர்களின் தீர்ப்பு அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் குறித்த வழக்கில் வெளிவந்தது நெருக்கடி காலத்தை நோக்கி செல்கிறோமா இந்த தீர்ப்பின் மூலமாக என்ற அச்சம்தான் ஏற்பட்டது இன்னொன்று தமிழ்நாட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பா அல்லது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தானே கொடியவன் ராஜபக்சே அவன் கட்டுப்பாட்டில் இருந்த சிங்கள நீதிமன்றத்தின் தீர்ப்பா என்ற கேள்வி மான உணர்ச்சி உள்ள தமிழர்கள் உள்ளத்தில் விஸ்வரூபமாக எழுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ் ஈழம் சிவக்கிறது என்ற நூலை அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் எழுதினார்கள் அந்த நூலை இங்கே வெளியிடவில்லை ஜெர்மனிய தமிழர்கள் தமிழ் புலம்பெயர்வாழ் தமிழர்கள் இந்த நூல் வேண்டும் என்று கேட்டதனால் மற்ற பெரிய புராண சாரம் இந்த மற்ற நூல்களோடு இதையும் தமிழீழம் சிவக்கிறது என்ற நூலையும் விமானத்தின் மூலம் ஜெர்மனி கற்பு ஏற்பாடு செய்தார்கள் வெளியிட்டார் பப்ளிஷர் வந்து அண்ணனுடைய துணைவியார் நடுமார் அண்ணனுடைய துணைவியார் அனுப்பி வைத்தவர் நண்பர் சாகுலம் மீது இந்த புத்தகங்களை அனுப்பவில்லை போலீஸார் பறிமுதல் செய்து கொண்டார்கள் அண்ணன் பழநெடுமார் அவர்கள் மீதும் அவர்கள் துணைவியார் மீதும் சாகுல மீது மீதும் கடுமையான குற்றப்பிரிவுகளிலே வழக்கு போட்டார்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் தேச துரோக குற்றப்பிரிவு ஒன் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூத்தி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கு நடந்து வந்தது ஆனால் இது வந்து வழக்கு போட்டது ஜெயலலிதா முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறில் அக்டோபர் பதினெட்டில் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக நீதிமன்றத்தில் அறிவித்தார் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ஆனால் புத்தகங்கள் திருப்பி தரப்படவில்லை உடனே அண்ணன் நெடுமாறன் அவர்கள் சிவில் கோர்ட்டில் இந்த புத்தகங்களை திருப்பி தரணும்னு சொல்லி திருப்பி தர சொல்லி அவர் வழக்கு போட்டார் சிவில் கோர்ட்டில் தள்ளுபடி ஆயிடுச்சு அது எந்த தேதியில்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது முதல் தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினெட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினெட்டில் வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு நெடுமாறன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அவர் எனக்கு புத்தகங்களை திருப்பி தர வேண்டும் என்று போட்ட சிவில் கோர்ட்டில் போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மார்ச் ரெண்டாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது புத்தகங்களை திருப்பி கொடுக்கணும்னு கேட்ட வழக்கை கோர்ட்டு அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை தள்ளுபடி செய்து விட்டது அவர் அண்ணன் நெடுமாறன் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் பதினோரு வருஷமாக ஒவ்வொரு நீதிபதி காலத்திலையுமே வழக்கு எடுக்கப்படலை அதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்து பதினோரு வருஷம் இந்த வழக்கு எடுக்கலை இப்போ மூன்று நீதிபதிகள் பீரியட்லாம் வந்தது அவங்க எடுக்கலை நாலாவது நீதிபதி மாண்புமிகு முரளிதரன் அவர்கள் அவர்கள் நேற்றைக்கு இந்த தீர்ப்பை அழகியிருக்கிறார்கள் இந்த வள தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த தமிழக அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் போய் வாதிட்டுருக்கிறார் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் அதை ஆதரித்து இந்த புஸ்தகம் இருக்குது தமிழ் ஈழங்கிற கொள்கை வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொள்கை இது மக்கள் மனதிலே வந்து பெரிய கொந்தளிப்பை பொது அமைதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு முதல்ல தமிழ்நாடு சர்க்கார் வழக்கறிஞருக்கு ரொம்ப சட்டம் படித்தவர் தமிழீழ விடுதலை என்பது தந்தை செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே பதினாலில் டெக்ளர் பண்ண பிரகடனம் அதை முன்னெடுத்து சென்றவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் ஈழம் என்பது ஸ்காட்லாந்துக்கு பொது வாக்கெடுப்பு நடக்குது சவுத் சூடானில் நடந்தது தொண்ணூறு நாடுகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஐம்பது ஐம்பத்தாறு நாடுகள் இந்த ஐக்கிய நாடு சபையில் இப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாடுகள் இருக்கு இறையாண்மை எங்கே போச்சு மற்ற நாடுகள் இறையாண்மைலாம் உடஞ்சி போச்சா இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் தமிழ் ஈழம் என்கின்ற உணர்வை இந்த நூல் ஏற்படுத்தும் இந்த நூலில் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா நான் அண்ணங்கிட்டே கேட்டேன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய குறைபாடுகளை சொல்லி இந்திய அரசு அன்றைக்கு இந்திய தூதரை போய் பார்க்காதனால் பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து தொழில்நீர் பருகாமல் இருந்து மடிந்த தியாகதீபம் திலீபன் முதல் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி சர்வதேச கடற்பரப்பில் இந்திய கடற்படை போய் சு முற்றுகை போட்டு தளபதி கிட்டுவை சாகடித்தது வரை உள்ள சம்பவங்களை விவரித்திருக்கிறார் இதெல்லாம் உண்மை நடந்தது எல்லாம் உண்மை இதற்கு தடை விதித்து விட்டு நீதிபதி சொல்லுகிறார் தீர்ப்பில் தீர்ப்பில் வச்சுருக்கிறேன் கையில் அவர் என்ன சொல்லுகிறாரு என்றால் தீர்ப்பினுடைய அந்த நிறைவு பகுதியில் அவர் சொல்லுகிறார் ஆ எல்டிடி அவர் ராஜீவ் காந்தியினுடைய கொலைக்கு காரணமான எல்டிடின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டெஸிமேட்டட் பை த ஸ்ரீலங்கா மிலிட்டரி இன் டூ தௌசண்ட் நைன் என்ன சந்தோஷம் அழிக்கப்பட்டது விடுதலை புலிகள் இயக்கம் சிங்கள இராணுவத்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இப்போ தமிழ கருத்து தமிழ்நாட்டில் பரவியிருந்த புஸ்தகத்தை போட்டா அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அது மட்டும் இல்லை அவர் சொல்லுகிறார்

இதை வந்து நீங்க இந்த காரணத்தினால் அவர் சொல்லுகிறார் கடைசியா the author of the books induce the tamil people to raise their voice in support of tamil eelam therefore if the seized books were returned to the upper land the same would be circulated to the public it will cause disturbance to the peace and public tranquility idanala podu amaidiki pangam erpadum

இதுவரை கேள்விப்படாத ஒன்று நீதிமன்ற வரலாற்றில் புஸ்தகங்களை எல்லாம் தீய வச்சு கொளுத்துனோ அழிக்க சொல்லி எவரும் சொல்லலை அப்போ ஈழம்னு சொன்னால் தீய வச்சு கொளுத்த சொல்லுவீங்க நான் நீதிபதிகளை மதிப்பவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த மாண்பு மீது நீதியரசர் மீது நான் மரியாதை வச்சுருக்கேன் அது வேற அடுத்த கேள்விக்கு வர்றேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீதிபதி தாமஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் தாமஸ் வாத்வா மூணு பேரும் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அந்த தண்டனை தீர்ப்பை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லும்போது போது இந்திய ராணுவம் கொடுமை தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்தது இட் அதை விட இன்னொன்னு இந்திய அமைதிப்படையின் தளபதிகள் எல்லோருமே தமிழர்களுக்கு விரோதமானவர்கள் அல்லத் சிங் மேஜர் ஜெனரல் ஜோகிந்தர் சிங் தமிழர்களுக்கு ஆதரவாக விடுதலை புலிகளை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறாங்க அவர் புக் எழுதியிருக்கிறார் புக்கு காப்பி மேஜர் ஜெனரல் ஹர்கிரத் சிங் எழுதிய புத்தகம் இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா ஐ பி கே எஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இலங்கையில் இந்திய தலையீடு இந்திய அமைதிப்படையின் அனுபவங்கள் இதில் அவர் சொல்லுகிறார் அர்கத் சிங் நீங்க தயவு பண்ணி நம்ம ஊடகங்கள் வெளியிடணும் பிரபாகரனை உங்களை சந்திக்க வருகிறாரா அர்க் கிட்ட கேட்கிறாங்க தீட்சித் கேட்கிறாரு ஆமா வர்றாரு திலீபன் உண்ணாவிரதம் தொடங்குறதுக்கு முதல் இரவு வரப்போறார் அவரை சுட்டு கொன்று விடுங்கள் சூட் ஹிம் கில் ஹிம் எழுதியிருக்கிறார் நாங்கள் இந்த துரோகத்தை செய்ய மாட்டோங்கிறார் ஹரிகிரத் சிங் திஸ் இஸ் நாட் மை ஆர்டர்ஸ் தீஸ் ஆர் தி ஆர்டர்ஸ் ஃப்ரம் டெல்லி புக்கில் எழுதியிருக்கார் அப்படின்னா பிரபாகரனை சுட்டு கொலை செய்யச் சொல்லி திலீபன் உண்ணாவிரதம் தொடங்குவதற்கு முன்பு இந்திய ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் மோதல் ஏற்படுவதற்கு முன்பு மோதல் வந்ததெல்லாம் அக்டோபர் பத்துக்கு பிறகு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ராத்திரி சொல்றாங்க அந்த புக்கில் இருக்கு புக்கை தடை பண்ணிட்டாங்களா நான் ஜட்ஜஸ் கேட்கிறேன் ஹர்கராஜ் சிங் எழுதிய புஸ்தகம் தடை செய்யப்படவில்லை அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் நான் எழுதலன்னு மறுப்பு சொல்லியிருக்கிறாரா நான் ஆயிரக்கணக்கான மேடைகள் இதை கோட் பண்ணியிருக்கிறோம் எனவே தமிழீழத்தை விடுதலை புலிகள் தடையே தவறுன்னு நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியும் சேர்த்து தான் அவங்க தமிழீழம்னு கேட்குறாங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்காங்க தடையை சட்டப்படி செல்லாது அது போராடிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அண்ணன் நெடுமாறன் எழுதிய புத்தகத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறத உடனே அதை உடனே அழிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்களே இதை எதிர்த்து அண்ணன் நெடுமாறன் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வார் நான் நீதி ஜட்ஜ்மெண்ட் காப்பி அவருக்கு அனுப்பி வச்சிட்டே அவர் மேல்முறையீட்டுக்கு செல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மேல்முறையீட்டில் தமிழர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்று நான் நம்புகிறேன் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஐபிகே திருப்பி வர்றப்ப அண்ணன் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் நான் வரவேற்க போக மாட்டேன் என் சகோதர தமிழர்கள் ஐயா ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்து விட்டு வருகிற